Hello friends, welcome back to our channel Food Journey. Subscribe for more videos. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 250 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. இது போல நல்ல கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணிட்டு எடுத்து வைங்க. இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. சாஃப்டா மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இத ஒரு அரை மணி நேரம் போல சைடில் வச்சு நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அது பொரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல நொறுக்கிய ஏலக்காய் 1/4 சேர்த்துக்கோங்க. அதோட 1 இன்ச் அளவுக்கு உள்ள பட்டைய நல்லா தட்டி சேர்த்துடுங்க. இப்போ கிராம்பு 1/4 போல அதுல கொஞ்சம் தட்டி சேர்த்துடுங்க. அதோட மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே 4 வெங்காயத்தை நல்லா மிக்சியில நல்லா மெய்யா அரைச்சுக்கிட்டு அந்த விழுத இந்த கடாயில சேர்த்துடுங்க. இதுல வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெது மெதுவா வதக்கிக்கோங்க. இதுல பூண்டு 1/4 பல், அதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா அதை பொடியா நறுக்கிக்கிட்டு சேர்த்துடுங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய கொத்தமல்லிய அதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. ஸோ அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெது மெதுவா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க அது நல்லா கொஞ்சம் பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் 1 டீஸ்பூன் சீரகத்தூளியும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கடலை மாவு எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா, நம்ம கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும் விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து ஆட்டா மாவையும் சேர்த்துக்கலாம். இதுல
உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி பன்னீர்ல சேர்த்துருக்கோம், இதுல நீங்க பார்த்து கிரேவிக்கு எவ்வளவு தேவையோ அதை போல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா சலிச்சு எடுத்த கடலை மாவு நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெது மெதுவாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி 1-5 எடுத்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இதில் மசாலா கூட்டாகிறவர் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மெது மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலக்குங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சுங்கன்னா தீஞ்சிடும். இத நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ அத ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பேன் ஃபுல்லாக கூட்டார வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பன்னீரை அதில் மெது மெதுவாக ஆட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நம்ம மெது மெதுவாக ஃப்ரை பண்ணி, லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். மெதுவாக இதை டீல் பண்ணுங்க, ஏன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து ஸ்லோ ஸ்லோவாக கரண்டி எடுத்து திருப்பிக்கோங்க. இது ஒரு ஸ்லோ ஃப்ளேம்ல 5-7 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி சாட்டே பண்ணி நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும். பூ போல அதை ஹேண்டில் பண்ணணும். இப்ப பாருங்க, நல்லா மசாலா வந்து பன்னீர்ல கோட் ஆயிடுச்சு. சூப்பராக கூட்டாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவில் நம்ம சாட்டே பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து மெதுவாக அதை கலந்து விட்டு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வேக வச்சிருங்க. பன்னீர் உடையாத போல மெது மெதுவாக கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வரை கொதிக்க வச்சிருங்க. அதோட நம்ம 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துடுங்க. அவ்வளோதான் சுவையான, டெலிஷியஸான, ரொம்ப சிம்பிளான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. Follow us for more updates. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thank you for watching.